ஹாய் ஹலோ வெல்கம் டு யாம்னிஸ் கிச்சன். இன்னைக்கு யாம்னிஸ் கிச்சன்ல வந்து நான் நவராத்திரி ஸ்பெஷலா வந்து ஃபர்ஸ்ட் பிரசாதம் பண்ண போறேன். நான் பொங்கல் தான் பண்ண போறேன். பொங்கலுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு முக்கால் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பொங்கல் செய்ய இதை நான் இப்ப வந்து அலம்பிட்டு வந்துடுறேன். சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்ப இதுல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து மூணு பங்கு தண்ணியும் பருப்பு முக்கால் கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணியும் விட்டுருக்கேன். மொத்தம் நாலரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இதுல உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப லிட் போட்டு ரெண்டு விசில் எடுத்து வேக வச்சுக்கிறேன். பெண் பொங்கல் ஓபன் பண்ணிருக்கேன். நல்ல கொள்ளவா வெந்திருக்கு. இப்ப வந்து நான் தாளிக்க போறேன் வெண் பொங்கலுக்கு. நான் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், மிளகு சீரகம் சேர்த்திருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இப்ப இத பொங்கல்ல சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பொங்கல்ல சேர்த்துக்கிறேன். பொங்கல் வந்து மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இது நவராத்திரிக்கு இன்னைக்கு முதல் நாள் பிரசாதமா நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நவராத்திரி ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து நாம வெண்பொங்கல் பண்ணிருக்கேன். முதல் நாள் ரொம்ப விசேஷம்தான். மூணு நாள் வந்து துர்க்கை அம்மனாவும், மூணு நாள் வந்து மகாலட்சுமி தாயாராவும், அதுக்கப்புறம் மூணு நாள் வந்து சரஸ்வதியாவும் நம்ம வழிபடணும். நான் இப்ப 1 லிட்டர் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். கார்ன்ஃபிளக்ஸ் பாயசம் செய்ய போறேன். கார்ன்ஃபிளக்ஸ் பாயசம் வந்து எல்லாருமே ஈஸியா செஞ்சிடலாம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், கார்ன்ஃபிளக்ஸ் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன். எந்த பிராண்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்க. அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் கலர்ஸ் அட்ராக்டிவா இருக்கும் சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பியர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பாதி பியர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பேரிக்காய். ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமா சீனி சேர்த்துக்க போறேன். பால் சூடாயிடுச்சு. நான் இப்ப வந்து இதுல கார்ன்ஃபிளக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுல நட்ஸ் எல்லாம் வந்து வறுக்க போறது இல்ல, நான் அப்படியே தான் சேர்க்க போறேன். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்துல ஈஸியாவும் சிம்பிளாவும் குழந்தைங்க கூட செஞ்சிடலாம் இந்த பாயசத்தை. ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் இது வந்து. வாழைப்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, பேரிக்காய், முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 6-7 முந்திரி, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஹெல்த்தியான பாயசம். அதே நேரத்துல குழந்தைங்க கூட செய்யலாம் இந்த பாயசத்தை. இதுக்கு வீட்டுல நம்ம மில்க் மேட் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்துல சீனிய சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன்.
நான் சுகர் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 லிட்டருக்கு பாலுக்கு நவராத்திரிக்கு இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணி பாருங்க. வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அம்மனுக்கும் வந்து ரொம்ப துர்கை அம்மனுக்கும் வந்து பழம் பால் தான் இதுல வந்து மெயின் வந்து, அதனால தாராளமா நம்ம வச்சு கும்பிடலாம். வெண்பொங்கலுக்கு அடுத்து ரெண்டாவது கான்ப்ளெக்ஸ் பாயசம் செஞ்சிருக்கேன். இப்ப வந்து வடைப்பருப்பு நான் தாளிக்க போறேன். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிட்டேன், இஞ்சி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து கழுவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதோட மஞ்சள் சேர்த்துக்கிறேன், சும்மா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், தேங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். நான் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்ப கொள்ளு தாளிச்சுக்க போறேன். கொள்ளு தாளிக்க வந்து இல்லத்தான் செய்யறேன். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன், ஜீரகம், உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். 1 காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன், இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், சிறுக்காயம் சேர்த்துக்கிட்டேன். நான் கொள்ளு பருப்பு வேக வச்சிருக்கேன். ஊற வச்சு நான் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா ஹெல்த்தியானது. இதோட தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் கொள்ளு வேக வைக்கும் போது வந்து உப்பு போட்டிருக்கேன், அதனால இப்ப உப்பு தேய்க்கலண்ணா. இப்ப நான் வேர்க்கடலை சுண்டல் சாளிக்க போறேன். இப்ப 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமா கடுகு சேர்த்திருக்கேன், சீரகம், கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன், இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கேன், நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடலை வந்து ஊற போட்டு 2 மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நிலக்கடலை நான் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். நிலக்கடலை துண்டு, கொள்ளு சுண்டல்,
அப்புறம் வந்து வடை பருப்பு பாசி பருப்புல சுண்டல் பண்ணியிருக்கேன். மூணு வகை சுண்டல் செஞ்சிருக்கேன். இப்ப நாலாம் இப்ப வந்து நான் தயிர் சாதம் கலக்க போறேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். காயட்டும் கடுகு போட்டிருக்கேன். ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சும்மா ரெண்டு மிளகு சேர்த்திருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது தயிர் சாதம் கலந்துக்கலாம். ரைஸ் சேர்த்திருக்கேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் கோடு வந்து உரை ஊத்தி வச்சிருக்கேன் வீட்டிலேயே, அதை சேர்த்துக்கிறேன். கோல் ரைஸ் வந்து நல்லா குழவா இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். நல்லா டேஸ்டியான கிரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துறேன். நான் உளுந்து ரைஸ் செய்ய போறேன். உளுந்து ரைஸ் செய்ய வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இத நான் வறுத்துக்கு போறேன். அது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இத வறுத்துப்போம். இதோட தேங்காவும் சேர்த்துப்போம். கொஞ்சமா தேங்காய் சேர்த்திருக்கேன். உளுந்தோத ரைஸ் செய்ய போறேன். உளுந்து ரைஸ் ரொம்ப மனமாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தா போறோம். இதுல மிளகும் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் மிளகும் மிளகோட பிளேவரோட உளுந்த ரைஸ். வச்சுக்கேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். தாளிச்ச சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா முந்திரி சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்சி மிளகாய் பிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். உளுந்து ரைஸ் செய்ய நல்லா உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். இதோட வந்து நம்ம உளுந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்து காஞ்ச மிளகாய் மிளகு கருவேப்பிலை அரைச்சு வச்சிருக்கேன். இந்த பொடியை சேர்த்துக்கிறேன். நல்லா குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். நல்ல ஹெல்த்தியான டிஷ். இதுல தேங்காயும் சேர்த்திருக்கேன்.
கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல கருப்பு உளுந்துல பண்ணிருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குறை குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸ் பவுடர் அரைக்க கூடாது. இதை நம்ம வந்து அரைக்கும் போது மணக்க மணக்க உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் தட்டைப்பயிறு இனிப்பு சுண்டல் செய்ய போறேன். 2 மணி நேரம் ஊற வச்சு நான் பிரஷர் குக்கர்ல 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அதுல நான் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து முந்திரி போட்டுக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கிறேன், தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். இல்ல நான் வேணா காய்ச்சி வச்சிருக்கேன், கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இனிப்பு சுண்டல் செய்யறேன், தட்டைப்பயிறு இனிப்பு சுண்டல். இனிப்பு சுண்டலும் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதையுமே. இன்னைக்கு வந்து நம்ம 4 வகை சுண்டை செஞ்சிருக்கோம், உளுந்து ரைஸ் செஞ்சிருக்கோம், கர்ட் ரைஸ் செஞ்சிருக்கோம், காம்ப்ளெக்ஸ் பாயசம் செஞ்சிருக்கோம், வெண்பொங்கல் செஞ்சிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமா வறுத்து 3 விசில் வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன், கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிருச்சு, இத வந்து சூடு ஆற விட்டுட்டு நம்ம பால் ஆட் பண்ணலாம். பாயசம் முந்திரி தாளிச்சு கொட்ட போறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், முந்திரி சேர்த்துக்கிறேன், அதோட கொஞ்சமா திராட்சையும் சேர்த்துக்கிறேன். 3 நாள் துர்க்கை அம்மனுக்கு சமைக்கும் போறதுனால இந்த கோதுமை ரவா பாயசம் ரொம்ப விசேஷமா இருக்கும். கொட்டிட்டேன், நான் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆறிடுச்சு, பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆறின பிறகுதான் நம்ம பால் சேர்க்கணும். இப்ப அட்டகாசமான கோதுமை ரவா பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 9 பிரசாதமும் நீங்களும் நவராத்திரியில தவறாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னா செஞ்சா கூட ரொம்ப விசேஷம். இப்ப இதுல ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. Thank you from Yamini's Kitchen.